காமி சூப்பர் காமி எக்ஸ்பிளேஷன் சேனலுக்கு வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டாப் 10 ஸ்ட்ராங்கஸ்ட் பேப்ளேடர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ போட்டிருந்தேன், அது வந்து பிளாக் ஆகிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்டாக. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீ அப்லோடுன்னு சொல்லலாம், பட் இது வந்து நான் ரீலிஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்பர் 10 யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரஷர். ஸோ க்ரஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபை அப்படின்னு சொல்கிற பேகா டீமில் சேர்ந்தவர் தான். இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பிளேடர்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து போராடுறதே வந்து அந்த சீரீஸில் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா அவரோட தங்கச்சிக்கு வந்து கேன்சராக இருக்கும். ஸோ அந்த கேன்சர்லேருந்து அவரோட தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது வெளியே கொண்டு வந்தாகணும். ஸோ அப்படி கொண்டு வரணும்னா அவர் என்ன பண்ணோன்னா அந்த மேட்ச் வந்து ஜெயிக்கணும். ஸோ அந்த மேட்சை ஜெயிச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த காசு கிடைக்கும். அந்த காசை வச்சு தான் அவரோட தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியுன்றதுக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா போராடுவார். ஸோ அந்த லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிச்சிருப்பார், ரேவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிச்சிருப்பாருன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேப்ளேடர் தான் நம்ம க்ரஷர். அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10th பிளேஸில் இருக்கிறதுக்கு எல்லா தகுதி இருக்கிறவர்னு சொல்லலாம். ஸோ நம்பர் 9 யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்லாண்ட். ஸோ கார்லாண்டை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ கார்லாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலான் அப்படின்னு சொல்கிற பிக் பீஸ்ட் வந்து வச்சிருக்கிறவர். இவரோட ஃபைட்டிங் ஸ்டைலே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்ஃபு ஜூடோவில் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இவர் ஃபைட்டிங் ஸ்டைலே தான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்ளேடையும் வந்து யூஸ் பண்ணுவார். அண்ட் இவர் வந்து அவரோட ஃபேமிலி ரூல்ஸ்னு ஒன்று இருக்கும், அந்த ரூல்ஸ்க்கு கட்டுப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்ளேடிங்கே பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ரூல்ஸ்க்கு கட்டுப்பட்டு பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபைட்டிங்குள்ளே அடங்கிடுவார். அண்ட் இதுலேருந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா டைசன் தான் கார்லாண்ட் வந்து வெளியே கொண்டு வருவார். கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்லாண்ட் வந்து ஒரு வேற லெவல் பிளேடர் ஆகிடுவார்ன்னு சொல்லலாம். பட் இப்போதைக்கு இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா கார்லாண்டுக்கு இருக்குது. ஸோ நம்பர் 8 யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைச்சி. ஸோ டைச்சி என்ன நம்பர் 8 போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிற மொத்த பிளேட் பிரேக்கர்ஸ்லேயே டைச்சிக்கு தான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி. ஸோ டைச்சி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே பேப்ளேட் ஜி ரெவல்யூஷனில் தான். டைச்சி வந்து பேப்ளேட் வி ஃபோர்ஸ் ஃபியர்ஸ் பேட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபியர்ஸ் பேட்டில் அந்த படத்தோட மூவி எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு வேணுமா, வேணும்னா மறக்காமிக்கையில் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். ஸோ அந்த மூவியில் தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் டெக்னிக்கலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் சீரீஸில் ஃபஸ்ட்டு ஜி ரெவல்யூஷனில் பார்க்குற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் வந்து அவரோட ஊரில் இருந்து பேப்ளேடிங் கற்றுக்கிட்டு வந்து டைசனை தோக்கடிக்கு வருவார். அவர் ஊரில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பே ஸ்டேடியம் இல்லை, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேப்ளேட் வந்து நின்றா தான் வந்து பார்த்தீங்கன்னா தோத்ததாக அர்த்தம். ஸோ பே ஸ்டேடியம் விட்டு கிளம்புனா அந்த பேப்ளேட் தோத்ததாக அர்த்தம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வருவார். பட் அப்படி ஒரு கிராமத்துலேருந்து வந்த டைச்சி வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வருவார்னா கடைசியில் வந்து மின்மிங்கிட்டே அதாவது பேப்ளேட் ஃபைனல் டோர்னமெண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுதான். பட் இவர் இருக்கிறதே சின்ன பையன் இருக்கிறதே இவருக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்பர் 8 போட்டிருக்கேன். நம்பர் 7 யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட். நிறைய பேர் ராபர்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸாக இருப்பீங்க. பட் என்ன ஒரு சின்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் வந்து பேப்ளேட் ஒரிஜினல் சீரீஸ்க்கு அப்புறத்துலேருந்து காட்டவே இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஃபோர்ஸில் சுத்தமாக காட்டல, ஜீரோ ரெவல்யூஷனில் காட்டினாங்க. எனக்கு பர்சனலாக ராபர்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜீரோ ரெவல்யூஷனில் ராபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட விடுவாங்கன்னு நினச்சேன், பட் சுத்தமாக விடலை. ராபர்ட்டோட பிக் பீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிஃபோலியான். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரகோனோட ஒரிஜினல் சீரீஸில் ரொம்ப பெருசாக இருக்கும் கிரிஃபோலியான். ஸோ ராபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் கேரக்டர்னு சொல்லலாம். அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேப்ளேடர், அதனால தான் இந்த லிஸ்ட்டில் நம்பர் 7 இருக்கார். நம்பர் 6 யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ. ஸோ ஜியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா விஃபோர்ஸில் மெயின் ஆண்டாகனிஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். ஸோ அவரோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அந்த கேரக்டருக்கு பேக் ஸ்டோரி எழுதின விதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு மாதிரி வச்சுருப்பாங்க, அதாவது ஜாகட்டோட பையன்தான் ஜியோ அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டும், அதுக்கப்புறம் ஜியோ வந்து ஒரு மனுஷனே இல்லைப்பா ரோபோட்டுன்னு சொல்லிட்டு டோட்டலாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருப்பாங்க. பட் எனக்கு அந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் பிடிக்கலனாலும் ஓவராலாக ஒரு பிளேடராக பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேடர். அவரோட பிக் பீஸ்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செர்பரஸ். ஸோ இந்த செர்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேப்ளேட் மெட்டல் ஃபியூஷன்லேயும் வந்து காமிச்சிருப்பாங்க. பட் எனக்கு பேப்ளேட் மெட்டல் ஃபியூஷனும் ரொம்ப பிடிக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஜியோ ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளேடர். கடைசியில் அவர் தோற்று போனாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சம மாசாக ஒரு கேரக்டர் இருக்கும்
அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்பர் ஃபைவ்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்ஸ் தான். ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிளேட் பிரேக்கர்ஸோட கொஞ்சம் வீக் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்பீங்க, பட் உண்மையிலே அப்படி கிடையாதுங்க. மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளேடர்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸோட ட்ரெஸ்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஷோவில் காமிச்சாலே இருக்கிறதுல மோஸ்ட் டிஃபென்சிவ் பிளேட். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மேக்ஸ் அந்தளவுக்கு வந்து விரும்ப மாட்டீங்க. அஃப்கோர்ஸ் மேக்ஸ் ஃபேன்ஸ்னு நிறைய பேர் இருக்காங்க, பட் அவர் பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங்காக இல்லாமல் ரொம்ப டிஃபென்சிவாக இருக்கும். அண்ட் அவரால் தான் வந்து பார்த்தீங்கன்னா காய் வந்து அவங்க ஒரு வாட்டி ஜெயிச்சிருப்பாங்க. பட் எப்படி இருந்தாலும் மேக்ஸ் வந்து நம்பர் ஃபைவ்ல இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கிறது தான். ஸோ இவருக்கு மேலே இருக்கிறவங்களோட ஒரு பவர் கிடையாது, அதனால தான் அவர் நம்பர் ஃபைவ்ல போட்டிருக்கு. நம்பர் ஃபோர்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரே. ஸோ ரேயை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பிளேடர். ரே மாதிரி ஒரு பிளேடர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும், அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பிளேடர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரேயோட பிக் பீஸ்ட் வந்து ட்ரிகர். இந்த மொத்த சீரீஸ்லேயே அதிகமாக தன்னோட பிக் பீஸ்ட்டை இழந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரே தான். ரே தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி ட்ரிகர் எழுந்திருக்கு, பட் எந்த நேரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவரோட தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்கல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரே ஒவ்வொரு வாட்டியும் ஜெயிக்கிறாருன்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமாக அவரோட அந்த பேண்டு கிழியும் போது அவரோட அந்த முடி வந்து பார்த்தீங்கன்னா வரும் பாருங்க, ஒரிஜினல் சீரீஸில் வேற லெவல்னு சொல்லலாம். ரேயோட டிசைன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐயா இதனால தான் வந்து வேணால் ரே வந்து நம்பர் ஃபோர்த் பொசிஷனில் இருக்காரு. நம்பர் த்ரீல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஆரிஜின் வீடியோ கூட போட்டிருந்தோம், எஸ் ப்ரூக்ளின். ஸோ ப்ரூக்ளின் பற்றி நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உங்களுக்கு ப்ரூக்ளின் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரூக்ளினோட ஆரிஜின் வீடியோ பற்றி கொடுக்குறேன், மறக்காமல் போய் அதை வந்து செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளேட் இருங்க. இவரோட ஜியூஸோட கிங் ஆஃப் டார்க்னஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா அர்த்தையே பிளாக் ஹோலில் போடுற அளவுக்கு. ஸோ இதுக்கு மேலே ப்ரூக்ளின் பற்றி எதுவும் சொல்கிறதில்ல, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்பர் செகண்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மொத்த ஒரிஜினல் சீரீஸ்லேயும் இந்த கேரக்டருக்கு இருக்கிற மாதிரி ஃபேன்ஸ் யாருக்குமே இல்லைன்னு சொல்லலாம், என்னோட ஃபேவரட் கேரக்டர் காய். ஸோ நம்பர் ஒன்ல இருக்கிற கேரக்டரை விட நம்பர் செகண்டில் இருக்கிற கேரக்டர் தாங்க மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங். அதாவது நீங்கள் எதை வேணா எடுங்க, பேப்ளேடு, பேப்ளேட் பஸ்ட்டு, பேப்ளேட் மெட்டல் சீரீஸ், நீங்கள் எந்த சீரீஸ் எடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பிளேடர் பார்த்துருக்க மாட்டீங்க. காய் தன்னோட லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா பேப்ளேடிங்காகவே அர்ப்பணித்தவர். ஸோ V4ல ஸ்டார்டிங்கில் அவர் விட்டுருந்தாலும் அவர் திருப்பி வருவார். ஸோ காய் வந்து ஒருத்தங்கிட்ட தோத்தா அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்காம விட மாட்டார், முக்கியமாக ப்ரூக்ளின். ஸோ ப்ரூக்ளின் கூட செகண்ட் மேட்ச்சில் அவர் ஜெயிச்சது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அழுதுட்டேன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் காய் பற்றியே தனியாக வந்து வேணும் ஒரு வீடியோ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரம் வரும்னு சொல்ல முடியாது, பிகாஸ் அதுக்கு எடிட்டிங் வேலை நிறைய இருக்குது, பட் அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காய் பற்றின ஒரு வீடியோ வரும், ஓகேவா? அண்ட் இவரை பற்றி பேசும்போது இவரோட பிக் பீஸ்டானா ட்ரான்சர் பற்றி பேசாமல் இருக்க முடியாது, அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான பிக் பீஸ்ட்டுங்க. ஸோ காய் எவ்வளோ பவரோ காய்க்கு அவ்வளோ பவரையும் கொடுக்கறது ட்ரான்சர்னு சொல்லலாம். ஸோ ட்ரான்சர் வந்து எப்போவுமே காயை விட்டு கொடுக்காது. ஒரு வாட்டி ட்ரான்சர் இறந்து போனால் கூட ட்ரான்சர் ஒரு ஃபீனிக்ஸ், ஸோ இறந்து போனாலும் திருப்பி வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் காய். அண்ட் நம்பர் ஒனில் யாருக்கான்னு நான் சொல்லி தான் தெரியணுமா, டைசன். அஃப்கோர்ஸ் நம்ம பேப்ளேடோட மெயின் ஹீரோவே டைசன் தான். ஸோ டைசன் ஜெயிக்காத மேட்ச்சே இல்லை. ஸோ டைசன் காய் மாதிரி தான், பட் காய் அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கிங்கான்னு பர்சனலாக ஒரு காய் ஃபேனாக என்னால் சொல்ல முடியாது, பட் உண்மையிலே டைசன் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. ஸோ டைசன் வந்து ஜெயிக்காத ஆளே இல்லைன்னு சொன்னா காய் மாதிரியே தோத்துட்டா அவனை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஜெயிப்பார். அது என்ரிகேவாக இருக்கட்டும், ராபர்ட்டாக இருக்கட்டும், ப்ரூக்ளினாக இருக்கட்டும், ஜியோவாக இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லாருமே ஜெயிப்பார். ரொம்ப நல்ல மனசு கொண்டவர். ஸோ டைசன் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து நல்லதை செஞ்சு வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நம்புறவர். ஸோ எந்த குறுக்குழியும் யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக ஜெயிக்கிறவர் தான் டைசன். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளேடர். அண்ட் ரகுன் அவரோட பிக் பீஸ் டைசனுக்கும் ரகுனுக்கும் இருக்கிற பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சீரீஸில் யாருக்குமே இல்லை, அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் பாண்டிங். ரகுன் வந்து பார்த்தீங்கன்னா டைசன்கிட்ட ரெண்டு வாட்டி பேசியிருக்கும், எஸ் வாயை திறந்து வந்து பார்த்தீங்கன்னா V4ஸ்லையும் சரி அதே மாதிரி ஒரிஜினல் சீரீஸ்லையும் பேசியிருக்கும். ஜீரோ ரெவல்யூஷனில் காமிக்கல, ஏன் தெரில, ஜீரோ ரெவல்யூஷன் தான் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அமேசிங் ஃபைனல் பேட்டில் இருந்திருக்கும். ஸோ அதில் வந்து அவங்க காமிச்சிருந்துருக்கலாம், பட் அவங்க காமிச்சிருக்க மாட்டாங்க, நோ ப்ராப்ளம். பட் அந்த ஒரு பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்க. ஸோ ஐயா அதை பேசின வீடியோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டாப் 10 பே பிளேடர்ஸ் பற்றி? ஸோ இது என்னோட பர்சனல் ஃபேவரேட் லிஸ்ட் தான், உங்களுக்கு தனியாக லிஸ்ட் இருக்கும், அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐயா அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். சேர்த்து வரைக்கும் பை பாய்,
and thank you.